நண்பர்களே வணக்கம். நான் சுவாமி தேவராஜன் பேசுகிறேன். இன்னைக்கு நாள் 8/6/2021. நான் சற்று முன்பு தமிழ் வைரல் என்ற ஒரு யூடியூப் சேனலில் பாடகி சின்மை வந்து வைரமுத்து அவர்களை சார்ஜ் பண்ணி பேசின ஒரு விஷயத்தை வந்து திரும்ப ஃப்ளாஷ் பண்ணியிருந்தாங்க. பாடகி சின்மை வந்து அவங்களுடைய பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக மையம் மையா அந்த பாட்டு ரொம்ப அற்புதமாக இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா பாடுவாங்க, அது சந்தோஷம். வாழ்த்துக்கள். அவ்வளோ அவங்க மற்றபடி அவங்களோட பர்சனல் லைஃப் நம்ம கவலைப்படுறது கிடையாது. அதுதான் ஒரு கலைஞனுடைய வாழ்க்கை. ஒரு கலைஞன் என்றால் அவங்க கலைத்துறையில் என்ன செஞ்சாங்களோ அதுக்கான அவார்டு. அதே மாதிரி தான் வைரமுத்து ஒரு கலைஞர், அவருடைய பர்சனல் லைஃப் பற்றி நமக்கு கவலை கிடையாது. அவர் அழகாக கவிதைகள், மிக பிரம்மாண்டமான கவிதைகள்லாம் எழுதியிருக்கிறாருன்றதால அவருக்கு வந்து விருது கொடுக்குது கேரள அரசு. அதை சின்மையை தடுத்ததாக அந்த செய்தியில் வருது. இது உண்மையாக கண்டிக்கத்தக்கது. வைரமுத்துக்கும் சின்மைக்கும் பர்சனலாக என்ன வேணா இருக்கலாம். அதை வந்து சின்மை ஏற்கனவே 10 வருடங்களுக்கு மேலாக வைரமுத்தோடு சேர்ந்து நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. வைரமுத்தோட பாடல்களை பாடியிருக்கிறாங்க. ரெக்கார்டிங்லாம் ஒன்றா மீட் பண்ணியிருக்கிறாங்க அவங்கெல்லாம். அப்பொழுதெல்லாம் இந்த பாலியல் புகார் சொல்ல வேண்டியது தானே போலீஸில். இத்தனை வருஷம் என்னாச்சு? அப்போது மீ டூன்னு திடீர்னு தொடங்கி எப்படி பேசுறது? அவ்வளோ பிரபலமாவாத ஒருத்தர், விவரம் தெரியாத ஒரு சின்ன பொண்ணு ஒன்றா சொல்லலாம். ஒரு 13-14 வயசு பொண்ணு, ஒரு 15-16 வயசு பொண்ணு, 18 வயசு பொண்ணு கூட சொல்லலாம். தெரியாமல் நடந்துருச்சு, அவர் பாலியல் சீண்டல் பண்ணார், எனக்கு அப்போ தெரியாது விவரம்னு சொல்லிட்டு சொல்லலாம். இவ்வளோ பெரிய பாடகி, உலக அரங்கில் மிக பேர் பெற்ற பாடகி, மலேசியா சிங்கப்பூர்லாம் கூட சின்மை பாட்டுனாக்கா கட்டாயமாக தெரியும். கனடா அமெரிக்காவிலலாம் கூட அவங்க போய் கட்டாயமாக பாட்டு பாடியிருப்பாங்க. எஸ்பிபி கூடலாம் போய் பாடியிருப்பாங்க கட்டாயம். அவ்வளோ பெரிய பாடகி வந்து தனக்கு ஒன்றுமே தெரியாதுன்ற மாதிரியும், இப்போ தான் அவங்களுக்கு எல்லாமே விழிப்புணர்வு ஏற்படுச்சுன்ற மாதிரியும் வைரமுத்து சார்ஜ் பண்ணுறது எப்படி? ஸோ தனக்கு சான்ஸ் கிடைக்கணுன்ற போது அமைதியாக இருந்துவிட்டு அவருக்கு மிக நெருக்கமான இசையமைப்பாளர்கிட்டலாம் வந்து சான்ஸ் வாங்கி பாடிட்டு ஃபேமஸ் ஆன பிறகு இப்பொழுது அவருடைய இமேஜை வந்து டேமேஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அவர் மேலே சேற்றை வாரி தூட்டுவது எப்படி சரி? இவ்வளோ நாள் பையன் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க, தட் இஸ் கால்டு அட்ஜஸ்ட்மெண்ட். எனக்கு இங்கிலீஷில் பிடிக்காத வார்த்தை அட்ஜஸ்ட்மெண்ட். டிபார்ட்மெண்ட்லேயும் அதனால தான் இப்போ சஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க. அட்ஜஸ்ட் பண்ணவே மாட்டேன், எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். முக்கியமாக குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன், அட்ஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். எதையுமே அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கே என்னால் முடியாது, ரொம்ப சென்சிட்டிவ் தான். அப்படி இருக்க வேண்டியதானே சின்மை. அப்படி இருந்திருந்தாக்கா ஓகே. இப்போது சமீபத்தில் இந்த பாலியல் புகாரை வச்சுட்டு மிகப்பெரிய பெரிய ஆளுங்களை மடக்கி காலி பண்ணுறத வந்து ஒரு சிஸ்டமாக வச்சுருக்கிறாங்க, ஒரு அமைப்பாக வச்சுருக்கிறாங்க. ஆகவே வைரமுத்து அவர்கள் வந்து ஒரு லெஜெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும். அவர் ஒரு தமிழர் என்பது எனக்கு ஒரு பெருமை. அவருக்கு பர்சனலாக வீக்னஸ் இருக்குதா, நல்லவரா கெட்டவரான்றதெல்லாம் அது ரெண்டாவது, அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. நீங்கள் அவர் மேலே சார்ஜ் போட்டுங்க, என்ன வேணால் பண்ணிக்கணும். மிகப்பெரிய கலைஞர் கலைவாணர் மேலெல்லாம் கூட கொலை கேஸ் வந்திருக்குது. தியாகராஜ பாகவர் மேலே கொலை கேஸ் வந்திருக்குது. மிகப்பெரிய கலைஞர்கள்லாம் வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்காரு. எம்ஆர் ராதா மேலே கொலை குற்றம் வந்திருக்குது, கொலை முயற்சி வழக்கு வந்திருக்குது, எம்ஜிஆர் சுட்டாருன்ட்டு. இதெல்லாம் உண்மைகள் என்னன்னு யாருக்குமே தெரியாது. எப்படி கோர்ட்டு தீர்ப்பு வருது அது மாதிரி தண்டனை கிடைக்கும், அவ்வளோதான். உனக்கு சின்மைக்கு வந்து வைரமுத்து மேலே பிரச்சனை இருந்தாக்கா கோர்ட்டில் கேஸை போடணும், கோர்ட்டில் வச்சு பார்க்கணும். சோசியல் மீடியாவில் வச்சு பேசுறது வந்து கோழைத்தனம். இது சோசியல் மீடியாவில் வந்து வீட்டுக்கு வீட்டு பேசிக்கிற மாதிரி, டீ கடையில் பேசிக்கிற மாதிரி, இது இதெல்லாம் சட்டம் ஆகாது. இப்போ நான் பேசுறதுலாம் சட்டம் ஆகாது. கோர்ட்டில் போய் கேஸ் போட்டோம்னா அது சட்டம். இது தெரியாதா சின்மைக்கு? வேணுமே அவர் மேலே அவதூறு பரப்பணி இருக்கிறது. வைரமுத்தும் வந்து அவதூறு வழக்கு போடாமல் ஏன் அமைதியாக இருக்கணும்? அவதூறு வழக்கு போடணும். இவ்வளோ நாள் என்ன பண்ணிருந்தேன்னு கேட்கணும். 10 வருஷமா 15 வருஷமா என்ன பண்ணினிருந்தேன், அப்போல்லாம் என்ன பண்ணனே, எப்படி என்ன வச்சு சான்ஸ் வாங்கணும்னு கேட்கணும். கோர்ட்டுக்கு போய் பார்க்கணும், ரெண்டில் ஒன்று பார்க்கணும். இப்போ வந்து இந்த ஜாதி வாரியாக, இந்த ஜாதி ரீதியாக இத்தகைய பாலியல் குற்றங்கள் வந்து சொல்லுகிற வழக்கம் வந்திருக்குது. இந்த பத்மா என்ன பத்மசேஷாத்ரி பிஎஸ்பிபி ஸ்கூல் மேலே வந்து தமிழ் இனத்தை சேர்ந்தவர்கள் வந்து தாக்குதல் நடத்துறதாகவும், பாலியல் ரீதியாக அங்கே இருக்க ஆசிரியர்களை குற்றம் சொல்வதாகவும், நான் அங்கே வந்து இன்ஸ்டிடியூஷன் சரியாக நடக்கலைன்னு குற்றம் சொல்கிறதாகவும், அது ரீதியாக அது வழியாக கேஸ் அங்கே நிறைய இருக்குது போலீஸ்லன்றதால் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றதால் இப்போது தமிழர்கள் மேலே வந்து பிராமணர்கள் வந்து தாக்குதல் நடத்துறதுக்கு வைரமுத்து தூக்கியிருக்கிறாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. வைரமுத்து ஒரு பிரச்சனையை
கலைஞர்களுக்கு வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்க வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாமல் அவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்காது. நான் சமீபத்தில் போண்டாமணின்னு ஒருத்தர் பேசுறதை பார்த்தேன் நான். ஒரு போண்டாமணி சொல்கிற போது சொல்கிறாரு கிளீனாக, அவர் இந்த வடிவேல் கூட ஒரு காமெடி பண்ணியிருப்பார், தண்ணியிலேருந்து எழுந்து வருவார், வந்து யார் போலீஸ்காரங்க வருவாங்க, என்னை நான் என்ன சொன்னேன்னு கேட்பாங்க, சொல்லாத என்ன அடிச்சு கூட கேட்பாங்க, அப்போ கூட சொல்லாதேன்னு சொல்லிட்டு ஓடிடுவான், என்னடா சொல்ல சொல்கிறேன்னாக்கா அது சொல்லாதன்னு சொல்லிட்டு போயிடுவோம், திரும்பி தண்ணியில் போய் குச்சிடுவார். அந்த போண்டாமணி பேசும்பொழுது சொல்கிறாரு, சினிமா துறையில் வந்து என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாமே செஞ்சு தான் நம்ம அதில் மேலே வர முடியும் அப்படின்னு சொல்கிறார். வளைஞ்சு நெளிஞ்சு கீழே விழுந்து எழுந்து தான் நம்ம மேலே வரணும். ஸோ அப்படி வந்தால் தான் கலைத்துறையில் வந்து சஸ்டெயின் பண்ணிக்க முடியும் ஒரு பொசிஷன் இடத்துக்கு. எல்லாருக்குமே தெரியும் அது எவ்வளோ பெரிய கலைஞராக இருந்தாலுமே அவங்க வந்து சில நேரத்தில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயிருக்க முடியும். அப்படி இல்லாட்டி அப்படி நிலைத்து வாழ முடியாது, இந்த ஃபீல்டெலாம் தூக்கிடுவானுங்க. அப்படி இருக்கும்போது அதே ஒரு விஷயமாக சொல்லிக்கொண்டு அதை வைத்து ஒரு மாபெரும் கலைஞரை இப்போ வந்து வள்ளுவர், இளங்கோவடிகள், கம்பர் இவங்கெல்லாம் ஒரு ஒரு பீரியடில் லெஜண்ட். சமீபத்தில் பாரதியார், பாரதியாரோட அந்த கவிதை புலமையை வச்சு தான் அவர் பிராமின் தான், அவர் தமிழ் புலமையை வச்சு தான் அடுத்து பாரதிதாசன் வந்தார். ஸோ இது மாதிரி அவங்கெல்லாம் வந்து ஒரு டைப், பாரதியார் பாரதிதாசன்லாம் ஒரு வகையான கவிதைகள், மரபு கவிதைகள் மாதிரியும் இருக்கும், மாடர்ன் கவிதைகள் மாதிரியும் இருக்கும். இவங்களுக்கு அடுத்து கண்ணதாசன், கண்ணதாசன் சினிமா கவிதைகள் அதில் ரொம்ப அழகான புதுமையை புகுத்தினார். அவர் வெஸ்டர்ன் மியூசிக்கும் தமிழ் மியூசிக்கும் கலந்து, கர்நாடிக் மியூசிக்கும் தமிழ் வெஸ்டர்ன் மியூசிக்கும் கலந்து பாடல்கள் கவிதைகள் எழுதினார். அதுக்கேற்ற மாதிரி எம்எஸ் விஸ்வநாதன் வந்து ஒரு புது ட்ரெண்ட், லைட் மியூசிக்னு ஒரு ட்ரெண்டை ஏற்படுத்தினார். கர்நாடிக்லேருந்து வெஸ்டர்னோட சேர்த்து ஒரு தமிழுக்குன்னு ஒரு மியூசிக் ஏற்படுத்தினார், லைட் மியூசிக். அடுத்து இளையராஜா வந்தார், ஆனால் அவங்கள மியூசிஷியன்ஸ், அது வேற ட்ராக். பட் கண்ணதாசனுக்கு அடுத்து அப்பேற்பட்ட ஒரு கவிஞன் உண்டு என்றால் அது வைரமுத்து அவர்கள் தான். வைரமுத்து அவர் வந்து ஜாதியை வைத்து இனம் காணவே முடியாது, அவர் ஒரு தமிழ் கவிஞர் அவ்வளவுதான். கம்பன் வழி வந்த இன்றைய காலத்து தமிழ் கவிஞர், அவருடைய கவிதைகள் கேட்கும்போது அதிசயமா அற்புதமா இருக்கும். நேற்று கூட பார்த்தேன் நான் ஒரு கவிதை, அநேகமாவது வைரமுத்து எழுந்தா தான் இருக்கும், உன்னுடைய நீ பார்த்த பிறகு என்னுடைய வானிலை மாறுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை. கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து வானிலை மாறுதுன்ற கொண்டாடுறாரு. கிளைமேட் சேஞ்ச் ஒரு இஷ்யூ இப்போ இல்லையா, வழக்கமா இருக்கிற கிளைமேட் இப்போ கிடையாது, பருவம் மாறிடுச்சு. ஸோ உன்னை பார்த்தோன்னே ஹார்மோனு டேமேஜுன்னு ஒரு வார்த்தை வருது. அந்த பாட்டு கூட வைரமுத்துவனுடைய, வைரமுத்து நேரடியாக எழுதிய கவிதையாக இருக்கும் அல்லது வைரமுத்துவை சார்ந்து மற்றவர்கள் எழுதிருந்தா இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற மாடர்ன் கவிதைகள் எல்லாமே வைரமுத்துவனுடைய ட்ரெண்ட் செட், வைரமுத்து செட் பண்ண ட்ரெண்டில் போயின்னு இருக்கிறாங்க அவ்வளோதான். ஆக வைரமுத்து என்பவர் ஒரு லெஜண்ட், அவர் மீது நீங்கள் சேற்றை வாரி ஊற்றினாலும் பெரியார் சிலை மேலே சேற்றை சாணியை வாரி ஊற்றுற மாதிரி தான். அதனால் பெரியாருக்கு ஒரு இழுக்கும் கிடையாது, வைரமுத்துக்கு ஒரு இழுக்கும் கிடையாது. வைரமுத்துடைய கவிதைகள் கவிதைகள் தான். காலப்போக்கில் வந்து இந்தெல்லாம் சின்மையை சொன்ன குற்றச்சாட்டுகள்லாம் இல்லாமல் போயிடும், ஆனால் வைரமுத்துன்ற பேர் இருக்கும், வைரமுத்துவோட கவிதைகள் இருக்கும், அவருடைய திறமை பின்னாடி வருகின்ற சமுதாயம் பாராட்டும். ஆகவே தொடர்ந்து வைரமுத்து மேலே வந்து சின்மை இந்த மாதிரி அவதூறு பேசிக்கொண்டு இது மாதிரி சமூக வலைதளங்கள் பேசி புகழ் பெற வேண்டும் என்றும் அவரை அவப்படுத்த ஏற்படுத்த வேண்டும் என்பது என்று எடுக்கின்ற முயற்சிகளை கைவிடுமாறும், உண்மையாகவே உங்கள் மேலே அவர் மேலே உங்களுக்கு குற்றச்சாட்டு இருந்தாக்கா கோர்ட்டில் வழக்கு தொடரும்படியும் அது மூலமாக அவருக்குரிய தண்டனை பெற்றுத்தர ஆவணம் செய்யும்படியும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து வைரமுத்து மேலே நீங்கள் இது மாதிரி அவதூறு பரப்பின் இருந்தாக்கா உங்களுடைய ஒழுக்கத்தின் மேலே தான் சந்தேகம் வருது. இவ்வளோ நாள் ஒழுக்கம் இல்லாமல் இருந்துட்டு இப்போ திடீர்னு விழித்தெழுந்த மாதிரி தெரியுது. ஆகவே உங்களுடைய ஒழுக்கம் என்னன்றதை அவர் மீது நீங்கள் சாட்டுகின்ற குற்றச்சாட்டினுடைய காலதாமதத்தை வைத்து கணக்கிடலாம். நன்றி, வணக்கம். ஷூ ஓம். வாழ்க வைரமுத்து, வாழ்க வைரமுத்துவின் புகழ், வாழ்க வைரமுத்துவின் கவிதைகளின் புகழ்.